ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு சமயம் மகாபெரியவா வழுவத்தூருங்கிற கிராமத்தில் தன்னோட பக்தரான ராமசுவாமிங்கிறவர் வீட்டில் தங்கியிருந்தார். ஒரு நாள் சாயங்கால நேரம் தரிசனமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமசுவாமியை கூப்பிட்டார் மகாபெரியவா. பசு கொட்டகையிலிருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் பாதி அளவு தண்ணீர் நிரப்பி ரெண்டு கைப்பிடி கல் உப்பை போட்டு இங்கே கொண்டு வார்னார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஒப்பி உப்பு போட்டு எடுத்துட்டு வந்தார் அந்த தொண்டர். கொஞ்சம் உயரமான திண்ணையில் உட்காந்துட்டு தன்னோட ரெண்டு கால்களையும் அந்த உப்பு தண்ணீருக்குள்ளே வச்சுட்டார் மகாபெரியவா. அவர் அப்படி செஞ்சது ரொம்ப புதுமையாக இருக்கவே எல்லாரும் அங்கே கூடிட்டா. இன்றைக்கி ரொம்ப நேரம் ஒரே மாதிரி அசையாமல் உட்காந்துட்டு இருந்தேன்னா அதில் கால் இறுகின்றுடுத்து வலிக்கிறது, அதுக்கு தான் அப்படின்னு யாரும் கேட்காமையே பதில் சொன்னார் பெரியவா. கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா அந்த பாத்திரத்திலிருந்து தன்னோட திருவடிகளை எடுத்தது தான் தாமசம். அதுக்காகவே காத்துட்டுருந்தா மாதிரி எல்லாரும் ஓடி வந்து அந்த தண்ணீரை தீர்த்தமாக பாவித்து தலையில் தெளிச்சுண்டா. திடீர்னு மகா பெரியவா, அந்த ஜலத்தை முழுசாக தீர்த்துடாதேங்கோ, ஒரு சொம்பில் கொஞ்சம் நிறச்சி வைங்கோன்னு சொல்ல, இப்போ எல்லார் மனசுலேயும் ஏன், எதுக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுந்தது. இருந்தாலும் பெரியவா சொன்ன மாதிரி ஒரு சொம்பில் அந்த உப்பு நீரை எடுத்து வச்சா. அன்னைக்கு ராத்திரி ஒரு வயசான பாட்டி மகா பெரியவா முன்னாடி வந்து நின்னா. எதுவும் பேசாமல் பெரியவாளையே பார்த்துட்டுருந்தா. அந்த பாட்டியோட கண்கள்லேருந்து அருவியாக கண்ணீர் பெருகி ஓடின் இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த பெரியவா, என்ன காசி ராமேஸ்வரம் போகணும், கையில் காசு இல்லை, ஏக்கத்தோடு என்கிட்ட வந்திருக்க, அவ்வளோதானே அப்படின்னு மென்மையாக கேட்டார். ஆமாம் பெரியவா, தழுதழுப்புக்கு இடையே அந்த ரெட்டை வார்த்தைகளை மட்டும் உதிர்த்தார் அந்த மூதாட்டி. எதுவுமே சொல்லாமல் உள்பக்கம் திரும்பி, ராமசாமி அந்த சொம்பில் நிரப்பி வச்சிருந்த ஜலத்தை எடுத்துட்டு வா குரல் கொடுத்தார் மகான். அடுத்த நிமிஷம் ராமசுவாமி அந்த சொம்பில் இருந்த தண்ணியை எடுத்துட்டு வந்தார். அதை அப்படியே அந்த பாட்டி தலையில் கொட்டு பெரியவா சொல்ல அதை அப்படியே நிறைவேற்றினார் தொண்டர். அடுத்ததாக தன்னோட கையில் இருந்த கமண்டல நீரை காலியான சொம்பில் கொட்டின மகான் அதையும் அந்த பாட்டி தலையில் கொட்டு அப்படின்னார். முதல்ல ராமேஸ்வரம், அடுத்தது காசி, ரெண்டு புண்ணிய தீர்த்தத்துலேயும் நீராடின பலன் உனக்கு கிடைச்சாச்சு, கவலைப்படாமல் போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார் மகான். மனசு முழுக்க பூரண திருப்தியோட அந்த மூதாட்டி அங்கேருந்து கிளம்பினான். இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் சாதாரணமாக தான் இருந்தது. ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு தகவல் வந்தது. அந்த செய்தி தான் மகானோட திருவிளையாடல். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போன அந்த மூதாட்டி அதுக்கு அடுத்த நாளே முக்தி அடைஞ்சிட்டார். விஷயத்தை மெதுவாக பெரியவா கிட்ட தெரிவித்தார் அணுக்கு தொண்டர் ராமசுவாமி. கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் அதை கேட்டுட்ட பெரியவா, அதனால தான் நேத்திக்கே ஒன்று அவளுக்கு புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி வைக்க சொன்னேன், கஷ்டமே இல்லாமல் முக்தி கிடச்சிருக்கும் அவளுக்கு அப்படின்னு பெரியவா சொல்ல திடுக்கிட்டு போனார் அந்த பக்தர். தன்னை தரிசிக்க வரப்போகிற மூதாட்டிக்கு காசி ராமேஸ்வர புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுற ஆசை இருக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு உப்பு தண்ணியையும் கமண்டல தீர்த்தத்தையும் அந்த பாட்டி மேலே கொட்ட சொல்லி அவளோட ஆசையை பூர்த்தி பண்ணி புண்ணியத்தை தேடி கொடுத்தது எத்தனை பெரிய திருவிளையாடல். பெரியவாளை நம்பிட்டா போகிறோம், லௌகீக விஷயம் மட்டும் இல்லை, மோக்ஷமே கிடைக்கும். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.